வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூறு அதிர்சமாக இருந்தால் கூட ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் எப்படி செய்யணுங்கிற மெத்தடு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட முடியும் நான் தீபாவளி பலகாரம் நிறையா போட்டிருக்கேன் குக்கிங் வீடியோஸும் நிறையா போட்டிருக்கேன் என்னோட வீடியோவில் போயிட்டு பிளேலிஸ்ட் எடுத்துட்டு அதில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு இருக்க ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே எல்லா வீடியோவும் இருக்கும் பார்க்காதவங்களாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நான் இங்கே வச்சுருக்க எண்ணெய் சட்டியில் ஒருத்தராக இருக்கும்போது ரெண்டு மூணாக அட்ட டைமில் போட்டு சீக்கிரமாக செய்ய முடியும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய எண்ணெய் சட்டி வச்சு ஒரே டைமில் அஞ்சாறு அதிர்சத்தை போட்டு எடுக்க முடியும் ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து அதிரசத்தில் எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை வந்து எடுக்கிற ப்ரெஸ்ஸர் இது இதை அமேசானில் தான் நான் வாங்கினேன் நீங்களும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து இது வந்து பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பால் கவர் இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டு பூரி ப்ரெஸ் இருக்கும்ல அது நல்லா வெயிட்டாக நல்லா இருக்கும் அந்த பூரி பிரஸ்ல தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கணும் இந்த பூரி ப்ரெஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கையில் தட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பூரி பிரஸ்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் அதிரசமாவும் சம்டைம் வந்து ரொம்ப கெட்டியாயிரும் அந்த டைமில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இலகுவா இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக அமுக்குனா போதும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாவே அமுக்கிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும் தற்ற வேலை நான் அதிரசம் சுட்டு இருந்தேன் அந்த தாம்பாளத்துல இருக்கு பாருங்க திடீர்னு வந்து எனக்கு உங்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் நீங்களும் ஈஸியா செய்யணும்னு தோணுச்சு அதனால தான் டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துடலான்ட்டு கொஞ்சம் நடுவில் எடுக்க வந்தேன் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அதிரச மாவு வந்து இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கணும் நிறைய உருட்டி வச்சுக்க முடியாது ஏன்னா அது இலகி ஷேப்லெஸ்ஸா ஆயிரும் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டி ஒரு அஞ்சாறு உருண்டை அட்ட டைம்ல வச்சுக்கலாம் இல்லை பத்து உருண்டை கூட வச்சுக்கலாம் கெட்டியா இருந்தா கொஞ்சம் இருக்கும் இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து இதுல நம்ம பிரஸ் பண்ணணும் எலகுவா இருந்தா லேசா ப்ரெஸ் பண்ணா போதும் கெட்டிமா இருந்தா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டாவது எடுத்து நான் போடுறேன் இது மாதிரி மேலே அப்புறமா ரெண்டாவது போட்டுடலாம் நான் வந்து மூணும் போட்டுருவேன் பட் உங்ககிட்ட பேசிக்கிட்டே செய்றதுனால அது வந்து தீஞ்சு போயிருங்கிறதுனால நான் ரெண்டு தான் போடுறேன் இப்போ வந்து மேலே எலும்பி வந்துருச்சு நம்ம அதை பெரட்டி விட்டுட்டே எடுத்து இந்த ப்ரெஷரில் வச்சு இது மாதிரி அமைக்கி அதுல இருக்க ஆயில் எடுத்துக்கலாம் ரொம்ப அமிக்கி ஃபுல்லா எடுக்கணும்னு அவசியம் இல்லை லேசா அமைக்கினா போதும் அடுத்தது ரெடி ஆயிடுச்சு அடுத்ததை எடுத்துடலாம் ஒருத்தராக இருந்து பண்ணும்போதே ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் இப்போ நான் பேசிக்கிட்டே செய்கிறதுனால லேட் ஆகுது ஆனா நான் வீடியோ இல்லாம செய்கிறதா இருந்தா ரொம்ப ஈஸியாயிரும் டக்கு டக்குன்னு ஒன்னு மேல வர வர போட்டுக்கிட்டே இருப்பேன் எடுத்து ப்ரெஸ் பண்ணி அதுல வச்சுக்கிட்டே இருப்பேன் தான் அவசியம் இல்லன்னா பரவாயில்ல கூட அழுத்தி எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜார்னில கூட அழுத்தி எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அதிரசம் சுட்டுறது ஒன்னு ஒண்ணா செய்யாம நிறைய போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்